அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் வெண்ணிமகள் எஸ் கே சஞ்சிகா. இலங்கையில ஒரு தேர்தல் நடக்க போகுது, ஜனாதிபதி தேர்தல். அந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து அந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று ஒரு சாராரும், கோத்தபாய ராஜபக்சவை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு சாராரும் வாதிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கோத்தபாய வந்தால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என வாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தலை புறக்கணிப்பதால் என்ன வரப்போகின்றது என்று பார்க்க வேண்டும். கோத்தபாய ராஜபக்சவை ஆதரிப்பதனால் என்ன வரப்போகின்றது என்றையும் பார்க்க வேண்டும். தேர்தலை புறக்கணிப்பதனால் நாங்கள் பெருமொரு அழிவை மீண்டும் தேடிக்கொள்கின்றோம். தோல்வியிட்டோர் தோற்கடித்ததாக கருதி கூத்தாடும் ஒரு முன்னிலையில் வாழ்ந்து காட்டுதலே மிக பெரும் பழிவாங்கல். அறவழி, அகிம்சை வழி, ஆயுத வழி என போராடிய தமிழினத்தின் கொள்கைகளையும் வாழ்வுரிமையையும் பறித்து விட்டதாக மாறட்டும். சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முன்னே வாழ்ந்து காட்ட வேண்டியதே சிங்கள ஆட்சியாளர்களுக்கு தமிழர்கள் மேற்கொள்ளும் மிக பெரும் பழிவாங்கல். இந்த நாட்டில் அனைத்து தகுதிகளோடும் வாழ வேண்டிய எமது சுய உரிமையை தட்டி கேட்காமல் ஆமைகளை போல மறைத்து, எங்களுடைய அபிலாசைகளை மறைத்து, தேர்தலை புறக்கணிக்க நினைக்கும் முட்டாள்தனத்தினால் சிங்கள ஆட்சியாளர்களுக்கே மனம் விரும்பியபடி எம்மை எதுவுமே நீங்கள் செய்யலாம் என்ற ஒப்புதலை நாங்கள் வழங்குகின்றோம். தேர்தலை புறக்கணிப்பதால் எமக்கான எந்த உரிமையையும் நாம் பெற்றுவிட முடியாது. ஓடாதவனை வீரனாக யாரும் ஏற்றுக் கொள்வதில்லை. கோழையிலும் கோழையே போட்டியிடாததால் வென்றுவிட முடியும் என மார்த்தட்டுபவனாக இருப்பான். அப்படி தேர்தலை புறக்கணிப்பதால் எமக்கான குரல்களை இழக்க வேண்டி வரும். யாரோ ஒரு சிங்கள தலைமையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் சிறுபான்மையான மக்களாக இருப்பதன் காரணத்தால் அளவுக்கு அதிகமாக ஆகாச கோட்டையையும் கட்டிவிட முடியாது. தேர்தலை புறக்கணிப்பதால் ஏற்படும் விளைவுகள், 1931 டொனமூர் அமைப்பு காலத்தில் வடமாகாணம் தேர்தலை புறக்கணித்தது. அந்த நேரத்தில் முல்லைத்தீவில் இருந்து ஒருவர் மட்டும் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்பொழுது நாங்கள் எங்களுடைய பேசும் சக்திகளை இழந்து விட்டோம், பேசக்கூடிய சக்திகளை இழந்து விட்டோம். 2002 ரணிலை புறக்கணிப்பதாக போய் அந்த நேரம் மகிந்த வந்தார். நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கும் போது பெரிய பின்னடைவுகளையே சந்திக்கிறோம் என்பது நாங்கள் மகிந்த கொண்டாடியதை வைத்து அறிந்து கொள்ளலாம். விடுதலை போர் லட்சக்கணக்கான மக்களும் விடுதலை போருக்காக வீரர்களின் உயிர் பலியோடும் முடிந்ததையும் நாங்கள் ஞாபகம் கொள்ள வேண்டும். இந்த போரின் முள்ளிவாய்க்கால் கடைசி போர் நாங்கள் ரணிலை புறக்கணித்து மகிந்தவை ஏற்றியதால் வந்த விளைவு சிங்களவன் சிங்களவன் தான். அந்த விளைவால் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டோர், சித்திரவதைக்குள்ளாக்கி நிர்வாணமாக கொல்லப்பட்டோர், சிறையில் வாடுவோர், வெள்ளைவானல் கடத்தி காணாமலாக்கப்பட்டோர் என இளவு பட்டியலை தான் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இதுதான் வரலாறு. நாங்கள் புறக்கணிப்பதனால் இதைத்தான் நாங்கள் மீண்டும் தேடப்போகின்றோம். அன்று நாங்கள் வெற்றிலை வைத்து அழைத்து எங்களை நாங்களே பலியிட்டு கொண்ட மகிந்த ராஜபக்ச குடும்பத்தை தான் இன்றும் நாங்கள் வெற்றிலை வைத்து அழைக்க இருக்கின்றோம். அதே தவறுமையே இன்றும் தேர்தல் புறக்கணிப்பு என சொல்லி வில்லங்கத்தை வெற்றிலை வைத்து அழைக்கின்றோம். தேர்தலை புறப்படுவது மிகவும் ஆபத்தானது. மீளவும் ஒரு முள்ளிவாய்க்கால் முடிவை தேட விரும்புவோர் தேர்தலை புறக்கணியுங்கள். கெடுகுடி சொற்களாது, கெடுகுடி சொற்களாது. தங்கள தலையில தாங்களே மண்ணை அள்ளி போட்டு தெரு தெருவா அலைஞ்சு அழுது ஆர்ப்பாட்டம் செய்து மீளவும் கண்ணீரோடும் கம்பளியோடும் பசியோடும் பட்டினியோடும் தெரு தெருவா அலையோடும் என்று சொன்னால் நீங்கள் தேர்தலை புறக்கணியுங்கள். அதேவேளை இன்று ஐக்கிய நாடுகள் சபைகளிலையும் மனித உரிமை ஆர்வலர்களிடமும் நாங்கள் முள்ளிவாய்க்கால் நடைபெற்றது இனப்படுகொலை மக்களை கொன்றிருக்கிறார்கள் என்று மகிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக நாங்கள் குற்றப்பத்திரிகையை வாசித்துக் கொண்டு அதே குடும்பத்தை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே முன்னோக்கி அவர்களுக்கான அரியாசனத்தை கொடுக்க வேண்டும் என்ற நினைப்போமாக இருந்தால் அதுதான் நாங்கள் இழந்து போன ஆத்மாக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய கொடுமை. நாங்கள் ராஜபக்ச குடும்பத்தை ஆதரிப்போமாக இருந்தால் இந்த இவ்வளவு காலமும் ஈழப் போருக்காக கொல்லப்பட்ட அத்தனை உயிர்களுக்கு நாங்கள் செய்யும் துரோகம், மகிந்த ராஜபக்ச குடும்பத்துக்காக நாங்கள் அவர்களை வரவேற்போமாக இருந்தால் இவ்வளவு காலமும் நாங்கள் செய்த அத்தனை தியாகங்களுக்கும் புலம்பெயர் தேசத்து மக்களே, நீங்கள் ஜெனிவாக்கு முன்னால் போராடினிய அத்தனை தியாகங்களும் இங்கு நாங்கள் உயிர் பலியிட்ட அத்தனை
கோத்தபாய ராஜபக்சவை ஆதரிக்க குரல் எழுப்புங்கள். அடிபட்டு மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்து சாக கொடுத்து இன்றைக்கு இவ்வளவு விலை போன பின்னர் அதே குற்றவாளியை நாங்கள் அரியாசனம் ஏற்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அங்கீகாரம் கொடுத்தால் எந்த நீதிமன்றில் நீங்கள் போய் கேட்க போகிறீர்கள்? இவன் போர் குற்றவாளி என்று சொல்லி சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். இறந்து போன ஆத்மாக்களுக்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இறந்து போன ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் நீங்கள் பதில் அளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். சிந்தித்து செயல்படுங்கள். இறந்து போனவர்களை மனம் கொள்ளுங்கள். மகிந்த ராஜபக்ச குடும்பத்தை நீங்கள் ஆதரிப்பதனால் நடக்க போகும் விளைவுகள் மிகவும் பாரதூரமாக அமையும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.